हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எம்கே சேனல் 17 க்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து கொள்ளி கருவாடு நம்ம வந்து குழம்பு வைக்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு பார்த்துக்கலாம் பாருங்க கொள்ளி கருவாடு வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது வந்து துண்டு துண்டமா போட்டுருக்கேன் இது வந்து பெருசா வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க இங்க பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் நான் நாலு தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இங்க பாருங்க வெந்தயம் சோம்பு வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பூண்டு வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் உப்பு வச்சிருக்கேன் வீட்ல வச்ச சாம்பார் தூள் வச்சிருக்கங்க இப்போ வந்து எண்ணெயை வந்து விட்டுக்கலாங்க முதவே சட்டி வந்து வச்சிட்டேன் அதனால வந்து சட்டி வந்து காஞ்சிச்சு அதனால இப்போ வந்து எண்ணெய் வந்து ஓரளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம் அப்பதான் வந்து கொள்ளி கருவாடு வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து புளி வந்து இங்க பாருங்க இவ்வளவு பெரிய சைஸ்ல வந்து ना वो करेच और तक करेच इतना नम्बर ताणीचिकल और स्पून वंदकल और स्पून सोबूल कड़ग वोड़कूड़ा ना कड़गुले और सबा नम्बर इंपा वंगयम पच मिगल அடுத்து வந்து பூண்டு போடலாம் இப்ப தக்காளி வந்து இப்போ வந்து நாலு தக்காளி நறுக்கி வச்சிருக்கங்க ஒரு தக்காளி வந்து புளியில கரைச்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து புளி வந்து இவ்வளவு பெரிய சைஸ் போடுங்க நமக்கு வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சுடுவாங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் கருவாடுக்கு வந்து எப்பவுமே வந்து கடுகும் கருவேப்பிலையும் போடக்கூடாதுங்க வந்து உப்பு வந்து லைட்டா சேர்த்தலாம் அப்பதான் சீக்கிரம் வேகும் வெந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் இங்க பாருங்க இது வந்து புளி வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் எங்க வீட்ல வந்து சாப்பிட மாட்டாங்க நான் மூணு பேத்துக்கு தகுந்த மாதிரி தான் கரைச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லா அலசிட்டலாம் ஒரு தக்காளி மட்டும் தான் வந்து போட்டுக்கங்க இப்போ வந்து இந்த வந்து தக்காளி வதங்கனதெல்லாம் வந்து நம்ம வந்து புளி தண்ணி ஊத்திட்டாங்க அவ்வளவுதாங்க நல்லா இது வந்து கொதிச்சு நல்லா கெட்டி ஆவணுங்க இப்போ வந்து வீட்டு சாம்பார் தூள் வந்து நான் வந்து இதில வந்து ஒரு கரண்டி வந்து சேர்த்துக்கறேன் நல்லா காரஞ்சாரமா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி போல நான் வந்து சேர்த்துக்கறேன் ஃபர்ஸ்டே நான் வந்து உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு இது போட்டுர்க்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போட்டங்க இப்போ வந்து இத வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிரலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கி கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம வந்து கருவாடை வந்து சேர்த்துறலாங்க इंपा करवाड़ वो इतना कुलम को नम्बर करवाड़ वो वोटा ना वो कुछ वो करयर करवाड़ वो करेटें अभी कुलम टेस्टा वो ना कुछ तुंड तुंड पटर इतमी इत व कुछ ना करेटो नम्बर वो उपाल वो ओर नम्बर उपटर इतना நல்லா கொதிச்சி நல்லா இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்க ஆகட்டும்ங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும்ங்க நம்ம வந்து மண் சட்டியில வந்து இன்னைக்கு வந்து வைக்கல ஏன் கேட்டா சரி இன்னைக்கு வந்து வித்தியாசமா இதல செஞ்சு பாப்போம் அப்படிதா சரின்னு செஞ்சங்க தாளிக்கிறது இரும்பல் வருது எங்க பையனுக்கு அதனால சரின்னு வைக்கலங்க மண் சட்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து வந்து வீடியோ போட முடியல எல்லாத்துக்கும் வீட்ல வந்து உடம்பு சரியில்லை மூக்கு அடைச்சிட்டு ரொம்ப பேசவே முடியலங்க என்னால அதனால வந்து நேத்து வீடியோ போடல இனிமே கண்டினியூவா வந்து நாங்க வீடியோ போடுறோம் பாருங்க நீங்க எல்லாரும் இங்க பாருங்க கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு நமக்கு இங்க பாருங்க சூப்பரா ஆயிருச்சுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த துண்ட கருவாடலாம் கரையவே இல்லங்க நான் வந்து கரஞ்சிரோ அப்படினு பார்த்தேன் கரையில ரைட் நம்ம வந்து அந்த ஆவியிலே வந்து நல்ல இதாயிரும் சரி இப்ப ஆஃப் பண்ணிரலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இறக்கியாச்சு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு சுட சுட வந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய வந்து காய்ச்சல் டைம்ல இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் கருவாட்டு குழம்பு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க காய்ச்சலுக்கு இதுக்கெல்லாம் அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து சேர்த்துங்க மாசம் ஒரு டைம் ஆச்சு சேர்த்துக்கணும் கருவாட்டு குழம்பு அப்பதான் நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स